வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல பொது அறிவு சம்பந்தமான கேள்வி பதில்களை பற்றியும் உலக அதிசயங்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள போவது டிஎன்பிசி மற்றும் ஜிகே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை பத்தி தெரிந்து கொள்ளலாம். பொது விஷயங்களை பத்தி ஒரு 10 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை உங்களோட குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நாம் சிரிக்கவும் உம்மென்று இருக்கவும் எத்தனை தசைகள் தேவைப்படுகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். சிரிப்பதற்காக 17 தசைகள், உம்மென்று இருப்பதற்காக 43 தசைகளும் தேவைப்படுகின்றன. விவசாய புரட்சிகள். பசுமை புரட்சி அப்படின்றது விவசாய உற்பத்தி, வெள்ளை புரட்சி அப்படின்றது பால் உற்பத்தி, மஞ்சள் புரட்சி அப்படின்றது எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, நில புரட்சி என்பது மீன் உற்பத்தி, சாம்பல் புரட்சி அப்படின்றது உரம் உற்பத்தி, கருப்பு புரட்சி அப்படின்றது பெட்ரோலியம் பொருட்கள் உற்பத்தி. 3 நிலங்களில் இருக்கும் ஒரே பொருள் நீர். அமிலங்கள் என்ன சுவை கொண்டவை? புளிப்பு சுவை கொண்டவை. உலகின் மிக பெரிய வைரஸ் சுரங்கம் உள்ள இடம் தென்னாப்பிரிக்கா. தென்னாசியாவின் மிக பெரிய நூலகம் எங்கு உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? சென்னையில் உள்ளது. உலகிலேயே மிக அதிகமாக மக்கள் வாழும் நகரம் ஷாங்காய். நாடுகள் இல்லாத இந்திய மாநில பிரதேசம் அருணாச்சல பிரதேசம். தமிழகத்தின் மாநில மரம் பனை மரம். தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தாள் மலர். தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு. தமிழகத்தின் மாநில பறவை மரகத புறா. ஒரு நாளில் ரத்தம் நமது உடலில் 1680 மைல் தூரம் அளவு ஓடும். குடலின் மொத்த நீளம் 9 மீட்டர். உடலின் வேர்க்காத பகுதிகள் உதடுகள். எடை குறைந்த உடல் உறுப்பு நுரையீரல். மனித உடலின் மிக பெரிய உறுப்பு தோல். மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 206. ஆணின் உடலில் உள்ள இதயத்தின் எடை 230 கிராம் முதல் 280 கிராம் வரை. தமிழ்நாட்டில் முதல் பெண் அரசு பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை அதிகாரி கிராண்ட் பேடி. இவர் 1972 ஆண்டு பதவியேற்றார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா. 1979 இந்த பரிசு வழங்கப்பட்டது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் சசேந்திரி பால். 1984 வழங்கப்பட்டது. சந்திரனின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட காலண்டர் இஸ்லாமியரின் காலண்டர். ஒரு மின்னலின் சராசரி நீளம் எவ்வளவு என்று தெரியுமா? 6 கிலோமீட்டர். திமிங்கலத்தின் உடலில் எவ்வளவு ரத்தம் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள். 8000 லிட்டர். தமிழ்நாட்டில் பழமையானதும் மிக பெரியதுமான சர்க்கரை ஆலை அமைந்துள்ள இடம் நெல்லிக்குப்பம். உலகில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய பூச்சி இனம் எது என்று தெரியுமா? கொசுக்கள். பென்குவின் பற்றி நமக்கு தெரியுமா? தெரியாத ஒரு அற்புதமான தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் மொத்தம் 17 வகையான பென்குவின்கள் உள்ளன.
காகிதத்தை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு சீனா. ஐந்து கண்கள் உள்ள பறக்கும் உயிரினம் எதுவென்று தெரியுமா? தேனீ. உலகிலேயே மிக அதிகமான நூல்களை எழுதியவர் யார் என்று தெரியுமா? அலெக்சாண்டர் டூமஸ் 1200 நூல்கள் எழுதியுள்ளார். கிரிக்கெட் மட்டைகளை பயன்படுத்த உதவும் மரம் வில்லோ மரம். இந்தியாவின் முதல் மெட்ரோ ட்ரெயின் கொல்கத்தாவில் 1984 விடப்பட்டது. இன்னைக்கு நம்ம பொது விஷயங்களை பத்தி தெரிந்து கொண்டோம். பொது விஷயங்களுக்கான கேள்வி பதில்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.